ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முனிராஸ் கிச்சன். இப்போ நம்ம வீடியோவில் திரிசூர்காரங்கள்ட்ட ஸ்பெஷல் ஃபிஷ் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. எதில் மீன் செய்ய போகிறீங்களோ அதில் எடுத்துகிட்டு ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சதைச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, ஒரே ஒரு இன்ச் இஞ்சி அதுவும் சதைச்சி போட்டுங்க. பின்ன காரத்தை அந்த மாதிரி நான் 2 பச்சை மிளகா தான் போடுறேன், அதையும் நல்லா சதைச்சி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ 1 இல்லாட்டி 1/2 மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உப்புக்கு தேவை தகுந்த மாதிரி அதுக்குடும் சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி கை கொண்டு நல்லா அது பிசையுங்க. அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியும் வரும், இந்த மிளகு பொடி எல்லாம் நல்லா பிசைஞ்சு கை வச்சு நல்லா நிரடி நிரடி பிசைஞ்சு வைங்க. அதுக்கப்புறம் இந்த சமயத்தில் மாங்காய் ஆட் பண்ணலாம். மாங்காய் இல்லாத காரணம் நான் வந்து புளி தண்ணி 1 எலுமிச்சைப்பழ அளவு புளி எடுத்து தண்ணை ஊற வச்சு அதை ஆட் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு தேங்காவோட ஃபஸ்ட் பால் மாற்றி வச்சுட்டு செகண்ட் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மூடி வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இப்போ கழுவி வச்சுக்கிற மீன், என்ன மீனோ உங்களுக்கு, மத்தி மீனோ, நான் வந்து இப்போ சங்கரா மீன் தான் ஆட் பண்ணுறேன். அதை நீங்கள் எந்த மீன் வைக்கிறீங்களோ அந்த மீனை நீங்கள் அது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சின்ன தக்காளி அது நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் மூடி வச்சு நல்லா கொதிக்கி விடுங்க. மீன் 10 நிமிஷத்தில் அது வெந்து கிடைக்கும். வெந்த பிறகு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா மீன் நல்லா வெந்தாச்சு. ஸ்டவ் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் அது ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மூடி வைங்க. நமக்கு இனி கொதிக்க வைக்க வேண்டாம், அதுலேயே அது கொதிச்சுட்டு மீன் சட்டியிலேயே அது கொதிச்சிடும். இது தாளிக்கணும். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி 1/5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி அது மேலே மீன் சாதம் மேலே நீங்கள் ஊற்றிக்கோங்க. நம்மள்ட்ட சூப்பரான சிம்பிளான திரிசூர்காரங்கள்ட்ட மீன் கறி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.